செல்லக்குட்டி வைரம்ஸ், நம்ம வந்து நைட்டில் வந்து இந்த மாதிரி டூர் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாம். என்னென்னா, அடினியம் டூரில் இன்றைக்கி அடினியம் டூர் தான், ஜஸ்ட் இப்போ தான் ஷவர் பண்ணேன். அப்போ என் தங்கங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லலான்னு சொல்லிட்டு டிப்ஸ். ஓகே, வெயில் காலத்தில் அடினியத்தை பராமரிக்கிற சில டிப்ஸ் வந்து நான் சொல்லணுன்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இதோடய பேர் வந்து ஸ்மோக்கி மேக்கப். பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. இன்றைக்கி சேலில் வந்து இது எப்படியும் ஒரு 15 பேத்துக்கு நான் கொடுத்துருப்பேன். பியூட்டிஃபுல்லான இந்த அழகியை வந்து ஈவினிங் வந்து நான் கொடுத்தேன். ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. பாருங்கள், இருட்டில் எப்படி இருக்காங்க பாருங்களா, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்களா, செம்மையாக இருக்காங்கல்ல. யா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி விடுறது. ஓகே, நல்ல சம்மரில் நம்மளுக்கு எவ்வளோ சொல்லுது. இந்த அடினியமுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறது, ப்ளஸ் வந்து நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை நேரத்துலேயும் மத்தியான நேரத்துலேயும், மத்தியான நேரத்தில் எப்போவுமே தண்ணி விடுறதில்ல, காலை நேரத்தில் தயவுசெய்து வந்து தண்ணி விட வேண்டாம். அது மத்தியானம் இந்த உக்கரமான இந்த வெயிலில் என்ன பண்ணுதுன்னா, அந்த காடெக்ஸ் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ அதோட இது தெரியாது. மழைக்காலம் வரும்போது இந்த சன்பர்ன் ஆகிறதும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டு, மழைக்காலம் வரும்போது அதனால் இந்த பிளான்ட்ஸ்க்கு வந்து பாதிப்பு வரும். அதனால் ஆஃப்டர் 4 or 5 அந்த உக்கரம் குறைஞ்சி கொஞ்சம் இது பண்ணியிருக்கோம்ல, அந்த சமயத்தில் வந்து நல்லா பெரிய பூங்க, அந்த சமயத்தில் தண்ணி விடுங்க. இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா, செயல் முடிச்சுட்டு நான் வரதுக்கே 7-8 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கீழே தண்ணி விட்டு, வெளியில் தண்ணி விட்டு, இந்த மாதிரிலாம் விட்டுட்டு, இப்போ மணி பார்த்திங்கன்னா மணி 11 மணி இருக்கும். இப்போ தான் நான் வந்து நைட்டு தண்ணி விடுறேன் அதுக்கு. ஆக்சுவலி திஸ் இஸ் டூ லேட்டு, பட் என்ன பண்ணுறதுங்க, வேறு வழி இல்லை, நான் வந்து இப்போ தான் விடுற டைம். எனிவே, இப்போ 11 மணிக்கு நம்ம விட்டோம்னாலும் காலையில் வெயில் ஒரு 8 மணிக்கு உக்கிரமாக அடிக்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஒரு 9 மணி நேரம் தாங்குது இல்லை இதில், அது போதும். ஓகேவா, அந்த மாதிரி வந்து ஈவினிங்கில் தண்ணி விடுங்க. அது ஒன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த அடினியம் வந்து இந்த வெயிலுக்கு எப்படி சிஸ்டர் காப்பாற்றுறதுங்கிறீங்க. இப்போ வெயில் கூட பரவாயில்ல, இந்த ஏப்ரல் முடிஞ்சு மேல் அக்னி நட்சத்திரம் அந்த மாதிரிலாம் வர்ற சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் நல்ல பிரைட் லைட் இருக்க ஷேடட் பிளேஸில் வந்து வைக்கிறதுக்கு பாருங்கள். கொஞ்சமாக பிளான்ஸ் இருந்தால், நிறைய இருந்தால் முடிஞ்சால் க்ரீன் ஷேடு வச்சு கட்டி அதை பாதுகாக்க பாருங்கள். ஏன்னா ரொம்ப வெயிலில் என்ன ஆகும்னா, பழுப்பு நிறத்தில் அந்த சன்பர்ன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டிப்ஸ் என்னென்னா, பெரிய பெரிய அடினியமாக இருக்கும். ஓகே, ரொம்ப பெரிய அடினியமாக இருக்கும், காடெக்ஸ் நல்லா பெருசாக டுமுக்கு டுமுக்குன்னு நல்லா அப்படி கலங்கு போல் இருக்குது இல்லை, அவங்களெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்பர்ன் ஒன் சைடாக வந்து அதை அடிச்சுட்ருக்கோம். அதில் அதை என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு கிழக்கு பக்கம் வச்சுருக்கோன்னா, காலையில் வந்து ஒரு 12 o'clock வரைக்கும் தான் அந்த வெயில் வரும். அதுக்கப்புறம் இந்த மேற்கு பக்கம் ஏதாவது மறைவு இருந்ததுன்னா அது வந்து தடுத்துக்கும். ஓகேவா, இல்லை அப்படின்னா ஆஃப்டர்நூன் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா, கிழக்கு பக்கம் வைக்கிற பிளான்ஸுக்கு மேற்கு பக்கம் இருந்து நல்ல உக்கரமான வெயில் அடிக்கும். ஸோ அந்த சைடு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க வரேன். இப்போ இந்த பிளான்ட்டே இருக்குன்னு வைங்களேன், இந்த பக்கம் தான் மேற்கு பக்கம் உள்ளது, அந்த பக்கம் தான் கிழக்கு பக்கம் உள்ளதுன்னா, இந்த மேற்கு பக்கம் இருந்து நல்லா வந்து உக்கரமான வெயில் அடிச்சு அடிச்சு டெய்லி பட்டுப்பட்டு இந்த இடம் பழுப்பு கலர் ஆகி சன்பர்ன் ஆகும். அதனால் என்ன பண்ணணும்னா, ஒரு வீக்லி ஒன்ஸ் ஓகே இப்படி ரொட்டேஷன்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் அந்த வெயில் படுறதை தடுக்கலாம். ரொம்ப பெரிய காடக்ஸாக இருக்குது, பெரிய தொட்டி இருக்கீங்களால அதை வந்து இது பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க, நம்மளோட இந்த ஷீட் இருக்குதுல்ல, க்ரீன் ஷீட்டு, க்ரீன் ஷேட் நெட்டு, அதை வாங்கி என்ன பண்ணிடுங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, அதுக்கு கீழே வந்து இடுப்பில் பாவாடை கட்டி விட்ருங்க. நான் மேம் சந்திரலேகா மேம் வீட்டுக்கு போன போய் நான் இங்கே டிஸ்கஷன் பண்ணோம் இதை பற்றி. அப்போ மேமே வந்து சொன்னாங்க, ஒரு பாவாடை கட்டி விட்டுறலாம் சோஃபியா. அப்போ என்ன ஆகும், இந்த இடுப்பில் இங்கே பாவாடை கட்டி விட்டுட்டோன்னா, அது க்ரீன் ஷீட் எடுத்து அந்த வெயிலோட உக்கரத்தை தணிக்கிறது, க்ரீன் ஷீட் எடுத்து இங்கே இப்படி சுற்றி விட்டுட்டோம், அது ஈஸியான வேலை, அந்த சன்பர்னை வந்து தடுக்கலாம் அப்படின்னாங்க. இந்த டிப்ஸ் தான் தங்கங்களாக உங்ககிட்ட வந்து நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஐ திங்க் இந்த டைம் ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். தண்ணி விட்டுட்டு இருக்கும்போதே எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா சில பேர் வந்து மார்னிங் போய் தண்ணி விட்டுட்டு அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி இதெல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை, அதுதான். அப்புறம் வேறு என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போதைக்கு பிளான்ஸ் வாங்குறீங்கல்ல ஆன்லைனில், எல்லாருமே என்ன பண்ணுங்கள், இப்போ வெயிலோட உக்கரம் அதிகமாக இருக்கிறதுனால பிளான்ட்டை ஆர்டர் போடும்போதே தங்கங்களாம் நீங்கள் பாட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்கிட்ட மட்டும் கிடையாது, எங்கே நீங்கள் ஆர்டர் போட்டாலும், ஆர்டர் போட்டுறீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 2-3 days ஆச்சுன்னா, இன்பிட்வீன் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நல்லாவே பாட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, மண்கலவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிளான்ட்டை ரிசீவ் பண்ண கையோட உங்களுக்கு என்னென்ன பிளான் ஆர்டர் போட்டிருக்கீங்கன்னு தெரியும், அதை அப்படி அப்படியே என்ன பண்ணலாம், ஊண்டி வச்சிடலாம். இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. அதை ஊண்டு வச்சு அட்லீஸ்ட் ஒரு 5-10 days வந்து நீங்கள் வீட்டுக்கு உள்ளே கிடையாது, நான் சொல்கிறது ஷேடான ஒரு ஏரியாவில் வந்து வைங்க. டைரக்ட் சன்லைட்டில் புது பிளான்ட்டை பாட் பண்ண உடனே வைக்க வேண்டாங்கிறது அட்வைஸ் ஆக்சுவலி. டைரெக்டாக வைக்கலாம்னு சொல்லி ஒரு 2-3 months முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். அப்போ வெயில் ரொம்ப கம்மி. இப்போ வெயில் 107 degrees சேலமில் ஹையஸ்ட் ஃபாரன்ஹீட் யூனோ, அதுக்கப்புறம் சென்னையில் 103, அப்புறம் வந்து
105 இந்த மாதிரிலாம் இருந்துகிட்ருக்குது. ஸோ அந்தனால தான் நான் சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் ஷேடட் ஏரியாவில் வச்சுட்டு ஒரு 10 நாள் கழித்து உங்களுக்கே அது புத்துணர்ச்சி பெற்று வரும்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், தூக்கி மெயிலில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரூன் பண்ண இவங்கெல்லாம் இப்போ என்ன சீசர் என்ன சிஸ்டர் பண்ணலாம், இது வந்து சீசனில் இப்போ நல்ல சீசன்னு சொல்கிறாங்களே எப்படி அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. இப்போ நீங்கள் ப்ரூன் பண்ணலாம், சீடு போடுறா இருந்தால் சீடு போட்டுக்கலாம், பூந்து விளையாடலாம் அடினியமில் நீங்கள் இப்போ செம்மையாக. ஒன்றே ஒன்று நம்ம பயப்பட வேண்டியது வந்து இந்த சன்பர்னுக்கு மட்டும்தான் வந்து நம்ம வந்து பயப்படணும் தங்கங்களா. அதையுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டோன்னா சூப்பராக வந்து நம்ம பண்ணிக்கலாம். பெரிய ஃப்ரீ ஃபார்ம்லலாம் வந்து நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கிறதுனால அவங்களால வந்து அதை பாவாடை கட்ட முடியாது. எனக்கே சிரிப்பு வருது. ஐயோ நான் ஏதோ ஒரு சேனல் பார்ப்பேன், அந்த அம்மா டேபிள் ரோஸ் சேல் பண்ணுவாங்களே, அவங்க சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்டுக்கு இல்லை சுடிதார் என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ ஏற்ற மாதிரி தலையில் சீப்பு வச்சுருப்பாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க வீடியோ. என்னை இப்போ லைட்டாக ஏதாவது ஒரு இதாக இருந்தால் நான் அவங்க வீடியோ தான் பார்ப்பேன். ஐயோ அந்த சேனல் நேம் வந்து போச்சு, அவங்கள்ட்ட வாட்ஸ்அப்பில் கூட நான் பேசியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பாவாடை கட்ட டைம் இருக்காது. அந்த மாதிரி பெரிய ஃபார்ம் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக மேலே வந்து க்ரீன் ஷீட்டை போட்டு கவர் பண்ணிடுவாங்க. எனக்கே சிரிப்பு அடக்கம். சரிங்க, நானும் என் ஃப்ரெண்டு இன்னைக்கு பேசிகிட்டு இருந்தோம் ஒரு 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 என்ன சொல்கிறது கொஞ்சம் காசிப்னே சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். பேசிகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி போத் ஆர் என்ன சொன்னோன்னா இது பாரு இது இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரித்தோம். அப்போ சொன்னோம் ஸ்ரீ அவங்க வந்து ஒரு புண்ணியம் பண்ணியிருக்காங்க அந்த தேர்ட் பர்சன் இல்லை, நம்ம இவ்வளோ தூரம் நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னா நம்மளை இந்த மாதிரி சிரிக்க வைக்கிறது ஒரு தெரப்பி இல்லையா, அதை அந்த பொண்ணு பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ஒரு புண்ணியம் வந்து கண்டிப்பாக அவங்கள சேரும், அவங்க நம்மளுக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாலும் அந்த சிரிக்க வைக்கும்போது அந்த புண்ணியம் உண்மையிலே போய் அவங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். சம்மா சிரிப்பு எங்கள் ரெண்டு பேத்துக்கும், நினச்சி நினச்சி சிரிச்சோம், ஆனால் வெளில சொல்ல முடியாததை அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து டிப்ஸ் சொல்லணுச்சு. ஹார்ட் ப்ரூனிங் பண்ணதோட இஃபெக்ட் பாருங்களேன். ஓப்பா இதுலேருந்து விரிச்சு கூட வர முடியல, அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்காங்க இவங்க. மொரினாவாது இது வந்து கார்னேஷனு, இவங்க வந்து மொரினா தான் தங்கங்களா, அவங்க வந்துட்டுருக்காங்க. இவங்க வந்து சம்மர்ஸ்னோன்னு நினைக்கிறேன், இவங்களும் சூப்பராக வந்துட்டுருக்காங்க. இவங்க வந்து ஃபெட்னியாங் தான், ஆமாம் இவங்களும் சூப்பராக வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு சூப்பர் ரெயின் லில்லிப்பா, இதோட பேர் வந்து எல்லோன்னு சொல்லுவாங்க, சுரேனின் அப்படின்னு சம்திங் ஏதோ ஒரு பேர் இதுக்கு பேர். பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெரிய தவம்னு சொல்லுவேன், ஆனால் இது பூத்ததே தெரியாமல் சீடு வச்சிருச்சு. இது செம சூப்பராகவும் பூத்துருக்குது, ஏன்னா இப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இவங்க மேலேயில் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து பிளாக் அண்ட் மேர் லில்லிஸ் நான் ஹார்ட் ப்ரூன்லாம் பண்ணலாம், பட் சூப்பராக வளர்ந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் செம்மையாக போயிட்டுருக்காங்கல்ல. இவங்க வந்து ஒரு போன்சாய் இது தான், என் தங்கங்களுக்கு இதை வயர் பின்னி போன்சாய் கொடுக்கணும்னு அவ்வளோ ஆசையில் வச்சு வளர்த்துட்டுனேன். என்னடா இப்படி வளர்ந்துட்டு போகிறீங்க, கண்ணா பின்னு இஷ்டத்துக்கு வளர்றானுங்க, ஹாப்பியாக இருக்கானுங்க போலல்ல. ஆமாம் இவங்கெல்லாம் அப்போ பூத்துட்டு இருந்ததுனால நான் இவங்களை ஹார்ட் ப்ரூன் பண்ணலை, அப்படியே விட்டுருந்தேன். லாஸ்ட் இயர் என்னோடய இம்போர்ட்டட் கம்பங்சேத்தி ரொம்ப பெரிய பிளான்ட், அது மழையில் போயிடுச்சுப்பா, அவ்வளோ ஹெல்த்தியாக அவ்வளோ நல்லா இருந்த பிளான்ட் போயிடுச்சு. இது திரும்ப நான் இப்போ பாட் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக வந்து வந்துட்டு இருக்காங்க தங்கம், இப்போ தான் அழகாக இது பண்ணி விட்டு இப்போ தான் வேர் விட்டு சூப்பராக வந்துட்ருக்காங்க. இந்த அழகியை பார்த்திங்களா, இவங்களை ப்ரூன் பண்ணி வச்சோம், செம்மையாக வந்துட்டுருக்காங்க. இவங்களும் சூப்பராக வந்துட்டுருக்காங்க, அடுத்த வருஷம் பாருங்கள் செம்மையாக இருக்கும். அது மாதிரி பிளான்ஸ் தொங்குஜுக்ஸாய் பாருங்கள் செம்மையாக இருக்குதுல்ல, ஆரஞ்சு கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது தொங்குஜுக்ஸாய், வாவ் செம்ம பியூட்டிஃபுல். பிளான்ஸ் வாங்குறவங்க நீங்கள் வந்து சாஃபை வந்து 1 லிட்டர் வாட்டருக்கு வந்து ஒரு 2 to 3 grams பவுடர் கொட்டி அதை கலக்கிட்டு அதில் வந்து பிளான்ட்டை வந்து ஒரு 5 to 10 minutes ஆர் 1/2 hour வந்து டிப் பண்ணி இடுப்பு மட்டும் இங்கே பாருங்கள் இது மட்டும் என்ன இன்றைக்கி வீடியோ ரொம்ப கிளாமராக போயிட்டுருக்கு, அதை மட்டும் உள்ளே டிப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வைக்கலாம். பட் 99% என் செல்லங்களுக்கு நான் கொடுக்கும்போது நானே அந்த ப்ராசஸை பண்ணி தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வாங்கின உடனே ஊண்டி வச்சிடலாம். தென்னந்தோப்பு சொல்லுவாங்கள மாதிரி அடினியம் தோப்பு பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்குது அடினியம் தோப்பு பார்க்கலாமா அப்படின்னு ஒரு டைட்டிலில் போட்டு விட்ருவோம். சீட் க்ரோன் பிளான்ஸை வந்து நான் வளர்த்து வச்சேன்ல, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும்ங்கிற மாதிரி இங்கே பாருங்கள் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக சீட் க்ரோன் பிளான்ஸு அடினியம் தோப்பு அப்படி வச்சிடலாங்க. பாருங்களேன் அடினியம் தோப்பு மாதிரி தான் இருக்குது, மினியேச்சர் இது மாதிரி
பியூட்டிஃபுல்டா தங்கம். இது நம்மளோட சீட் க்ரோன் 1 இயர் ஓல்டு வந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. கொத்த கொத்தாவும் பூத்துட்டு இருக்கு. இந்த வீடியோல காமிக்கலாம், நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கலாமா? நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிற டைம் இல்லை. ஸோ அது வந்து இப்போ பூக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை கட் பண்ணி ப்ரூன் பண்ணேன் தங்கங்களா. சி, என்னோட வீடியோஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறனோ அதுதான். ஒரு ஒரு மினிட்ஸ்லையும் ஒரு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு இருக்கு, எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்கிறேன்னா. இங்கே பாருங்களேன், நடுவில் இந்த இடத்துல இப்படி கட் பண்ணதில் ப்ரூனிங் பண்ணதில் எத்தனை பிரான்ச்சஸ் எப்படி வெடிச்சு வருது பாருங்களேன். எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இதை கட் பண்ணதை காமிக்கிறேன், உண்டி வச்சுதான். அதோட இது தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இது என்ன பூ வருதுன்னு பார்க்க, இங்கே ஒரு எடுத்து வச்சுருக்கேன், இங்கே இன்னொன்று நல்லா வந்துட்டுருக்க சொல்லவே. இங்கே பாருங்கள், இது இப்படியே காஞ்சி போயிட்டுருக்குது. பார்க்கலாம் சன் இதில் அதுவே உண்டான காயம் அதுவே சரியாகும். இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, இதை எண்டில் வச்சுக்கலாம். ஓகே, ஹாப்பி கார்டனிங். இன்னும் கொஞ்சம் நிறைய டிப்ஸ் நான் தரேன் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய்.